ஃப்ரெண்ட்ஸ், பல்க் ரொட்டீன் அதாவது மாஸ் உங்களோட உடல் வந்து நல்லா மாஸ் ஆகணும் அப்படின்னா எந்த பயிற்சியை செய்யலாம், எவ்வளோ நேரம் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பயிற்சியில் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மதர் சொன்ன மாதிரி மசில் மாஸ் ஆகிறதுக்கு அதாவது பாடி வெயிட் கூடணும், உங்களுடைய சைஸ் கூடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற எந்த பயிற்சி பண்ணலாம், ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் இருந்து அதாவது பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா எந்த பயிற்சி செஞ்சால் நீங்கள் போதும், எவ்வளோ நாள் செய்யலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், புது நபர்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து முழுசாக புரியும். ஸோ பல்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நல்லா உங்களால் முடிந்த வரையிலும் எடை அதிகமாக உபயோகப்படுத்துங்க, உங்களால் முடிந்த எடையை உபயோகப்படுத்துங்க. உங்களால் தூக்க முடியாத வெயிட்டை வந்து ராடலையோ தம்புள்ளையோ எடுத்துக்கொண்டு பயிற்சி செய்ய முயற்சி பண்ணாதீங்க, சரியா? உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு வெயிட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி போடணும் அப்படின்னு இருந்தாலும் ஒரு சில ரெப், ஒரு 5 reps, ஒரு 3 reps, 2 reps நீங்கள் வந்து ஹெல்ப்பில் பண்ணலாம். ஸ்டார்டிங் ஆரம்பத்துலேருந்து 15 reps, 20 reps ஆரம்பத்துலேருந்து நீங்கள் ஹெல்ப்லேயே பார்த்தீங்கன்னா தவறான விஷயம். ஓகே, இந்த மாதிரி ஸ்குவாட் வந்து நம்ம பண்ணலாம். மொதல் பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் வந்து நீங்கள் இந்த மாதிரி மிஷினில், ஸ்மித் மிஷினில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மேனுவலாக நம்ம இப்போ நீங்கள் பார்த்தீங்களா வீடியோவில், அதே போல் மேனுவலாகவும் பண்ணலாம். ஸோ மேனுவலாக பண்ணுறதும் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்மித் மிஷின்லேயும் பண்ணலாம். ஸ்குவாட் ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி. ரெண்டாவது பயிற்சி டெட்லிஃப்ட் பண்ணலாம். டெட்லிஃப்ட் வந்து மிக கவனமாக பண்ணணும், ஏன்னா உங்களுடைய முதுகு பெண்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறமா டெட்லிஃப்ட் வந்து நீங்கள் செய்ய முடியாது. ஸோ அதை பண்ணாதீங்க, ரோ பண்ணுங்கள், சரியான எடையை உபயோகப்படுத்துங்க. அடுத்து இந்த மாதிரி மிலிட்ரி ப்ரெஸ், அதாவது ராடில் பிளேட்டை மாட்டிக்கொண்டு தலைக்கு மேலே தூக்கக்கூடிய பயிற்சி. ஸோ இந்த பயிற்சியும் நீங்கள் வந்து பண்ணலாம். தலைக்கு மேலே தூக்கக்கூடிய மிலிட்ரி ப்ரெஸ், ஷோல்டருக்கான பயிற்சி, விங்ஸ் முதுகுக்கான பயிற்சி தான் டெட்லிஃப்ட் அல்லது பார்பல் ரோ. இந்த ரெண்டு பயிற்சியில் ஏதாவது ஒரு பயிற்சியை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பெஞ்ச் ப்ரெஸ், இது வந்து செஸ்ட்டுக்காகவும் உபயோகமாகும், அதே டைமிங்கில் உங்களுடைய ட்ரைசெப்ஸுக்கும் உபயோகமாகும். நெக்ஸ்ட்டு நம்ம விங்ஸ் பார்த்தோம், பார்பல் ரோவும் டெட்லிஃப்ட் ரெண்டு பயிற்சி பார்த்தோம். இந்த பார்பல் ரோ டெட்லிஃப்ட் பண்ணுற போது உங்களோட பைசெப்ஸும் கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட பைசெப்ஸுக்கு ட்ரைசெப்ஸுக்கு நீங்கள் தனியான பயிற்சி வந்து செய்ய தேவையில்லை, இந்த பயிற்சியே போதுமானது. அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய வயிறுக்கான பயிற்சி, ஏதாவது ஒரு க்ரன்ச்சஸ் பயிற்சி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க போதும். ஸோ இந்த பயிற்சி நம்ம எவ்வளோ நாள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு 3 நாட்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா, ஒரு நாள் பயிற்சி ஒரு நாள் ரெஸ்ட், ஒரு நாள் பயிற்சி ஒரு நாள் ரெஸ்ட் அப்படி பண்ணலாம். அதில் தொடர்ச்சியாக 2 நாள் ஒர்க் அவுட் போட்டு நடுவில் ஒரு பிரேக் விட்டுட்டு திரும்ப லாஸ்ட் ஒரு 2 நாள் வந்து ரெஸ்ட் விடுங்க. ஸோ ரெஸ்ட்டு வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பல்க் ரொட்டீனில் ரொம்ப முக்கியமான விஷயம் ரெஸ்ட்டு அதிகமாக இருக்கணும், தூக்கம் நல்லா கொடுக்கணும், உணவு வந்து நீங்கள் நல்லா கொடுக்கணும். இப்போ நம்ம நீங்கள் பார்த்த பயிற்சியை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும், உங்களுடைய உடல் வந்து பல்க் கண்டிப்பாக ஆகும். வெயிட் எடை நல்லா நீங்கள் யூஸ் பண்ணி பயிற்சி பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருக்கீங்க, மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.